வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் வினோதினி கிருபா. நான் திகம்பரி சுந்தரேசன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பலர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்திற்கு வரும் தொழிலாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதேபோல் சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி ஒசூர் காந்தி சிலை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட 50-க்கும் மேற்பட்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தொழிற்சங்க உரிமைக்காக போராடும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஈரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தொழிற்சங்க சட்டத்திற்கு எதிராக செயல்படும் சாம்சங் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிஐடியு சார்பில் கடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தொழிலாளர் சட்டத்திற்கும் தொழிற்சங்க சட்டத்திற்கும் எதிராக செயல்படும் சாம்சங் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை விமான நிலையம் வந்த தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு பூங்கத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் 10வது சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு நாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு 75 கிலோ எடை பிரிவில் குமித்தே பிரிவில் தங்கப்பதக்கமும் கட்டா பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். அதேபோல் மதுரையைச் சேர்ந்த நரசிம்மன் என்ற மாணவன் மலேசியாவில் நடந்த சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து சென்னை திரும்பிய இருவருக்கும் விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 10th இன்டர்நேஷனல் SBKF கேம்ஸில் வந்து கலந்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நேபாளெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மேஜர் கேம் வந்து கராட்டே. நான் கராட்டேல இப்போது நடந்ததில் வந்து -23 கேட்டகரியில் கும்தே அண்டு கட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் கட்டாவில் வந்து சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அண்டு கும்தேல வந்து கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்தி வேடம் அணிந்து மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் தனியார் அமைப்பு மூலம் மதுவிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி சென்னை ஆவடியில் தொடங்கிய விழிப்புணர்வு இயக்கம் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று நாகப்பட்டினத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் ரீதியான பாதிப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை பேருந்து பயணிகளிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள 39 மாவட்டங்களிலும் மதுவிற்கு எதிரான பிரச்சாரங்கள் நடைபெறும் என தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கும்பகோணம் அருகே அசூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கலை கல்லூரி சார்பில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று போதையில்லா நகரமாக கும்பகோணத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வேதியின் வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கும்பகோணம் மகாமக குளக்கரையில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதியின் வழியாக சென்று பாலக்கரையில் நிறைவடைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய தன்னார்வ இரத்த தான தின நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் இரத்தத்தின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி இந்தியாவில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உயிருக்கு போராடும் நோயாளிகளுக்கு உயிர் கொடுத்து உதவும் வகையில் கடந்த ஆண்டு தொடர்ச்சியாக பலமுறை இரத்த தான முகாம் அமைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் 65 பேருக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரும் தேசிய தன்னார்வ இரத்த தான தின உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தூய்மை பாரத இயக்கம் சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் 500 மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பரமக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தூய்மை பாரத இயக்கம் சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை பரமக்குடி சார் ஆட்சியர் அபிலாஷ் கவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட சிறுவர்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கோவில்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் தூய்மை பணிகளை மாணவர்கள் மேற்கொண்டனர். ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டமானது அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ளது. இதனால் பள்ளிக்கூடங்கள், கோவில்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் என பல்வேறு இடங்களில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்த்தெடுக்கும் விதமாக உள்ளதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். அதேபோன்று போதைப் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவற்றிற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பொதுமக்களிடையே பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள் பருத்தி சேலையில் தூக்கணாங்குருவி பாம்பன் பாலத்தை வடிவமைத்து அசத்தியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிடையே ஒவ்வொரு ஆண்டும் போட்டி நடத்தப்பட்டு சிறந்த நெசவாளர்களுக்கான விருது மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த நெசவாளர் பருத்தி சேலையில் கூட்டுடன் தூக்கணாங்குருவி இருப்பது போன்று வடிவமைத்து முதல் பரிசு தொகையாக 500,000 தட்டி சென்றார். அதேபோன்று கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றும் நெசவாளர் ஒருவர் பாம்பனின் பழைய பாலத்தில் உள்ள தூக்கு பாலத்தை வடிவமைத்து 2 பரிசு தொகையாக 3,00,000 பெற்றார். இந்த பரிசுகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் வழங்கி சிறப்பித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாரம்பரிய உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழக அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் சுய உதவிக் குழுவினர் சார்பில் வட்டார அளவிலான இந்த பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழா காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று தொடங்கி வைத்து உணவினை சுவைத்து பார்த்தார். தொடர்ந்து ஊட்டச்சத்து, உடல் நலன், சுகாதாரம், குழந்தைகள் மற்றும் பெண்கள் தினசரி உணவில் பயன்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்கள் குறித்து விளக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் சிறுதானிய உணவுப் பொருட்களை சிறப்பாக செய்த பெண்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு இலங்கை தமிழர் இளைஞர்களுக்கு இடையே நடந்த மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் நாமக்கல் முகாம் அணி கோப்பையை வென்று அசத்தியது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தமிழன் விளையாட்டுக் கழகம் சார்பில் இலங்கை தமிழர் இளைஞர்களுக்கு இடையே ஆன மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. 3 இரவு பகல் ஆட்டங்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள 10 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த 45 வாலிபால் விளையாட்டணிகள் பங்கேற்றனர். லீக் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் இறுதிப் போட்டியில் வத்தலகுண்டு முகாம் அணியும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி முகாம் அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 15-11 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி முகாம் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் பைக்கில் சென்ற தம்பதியினர் சாலையில் விழுந்து காயமடைந்தனர். அப்போது பைக்கில் இருந்தவர்கள் கீழே விழுந்த நிலையில் பைக் மட்டும் நீண்ட தூரம் சென்று சென்டர் மீடியனில் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாவட்டம் குன்னூர் அருகேயுள்ள கோரிமரா கிராம பகுதிக்குள் வந்த கரடி ஒன்று அங்கிருந்த வீட்டின் மாடிப்படியில் ஏறி அமர்ந்தபடி ஹாயாக ஓய்வு எடுத்தது. அச்சமடைந்த குடியிருப்பு வாசிகள் கரடியை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் 1 ஓய்விற்கு பின் அருகில் உள்ள வனப்பகுதிக்கு சென்றது. இதுகுறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பாதாளகாளியம்மன் கோவிலில் புரட்டாசி பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நரசிங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த கோவிலில் புரட்டாசி பொங்கல் முளைப்பாரி உற்சவ விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி சிறப்பு அபிஷேக தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக வான வேடிக்கை மற்றும் மேலதாளங்களுடன் 108 பால் குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்த நிலையில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். உலக பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் கோவிலில் உள்ள மகாநந்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகமாக உள்ளதால் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வழிபட்டனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கும் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. நந்திக்கு மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம், பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நாகநாத சுவாமிக்கும் நந்திக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார தீபம், பஞ்சார்த்தி தீபங்கள் காட்டப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் பிரதோஷ நாயனார் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு ஆலய பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருப்பத்தூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க சிவகாமி அம்பாள் சமேத திருத்தளிநாதர் கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. முன்னதாக கொடிமரம் முன்பு உள்ள பிரம்மாண்ட நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் பல வகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள், அருகம்புல் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமான் சுவாமி அம்பாளை வழிபட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அமாவாசைக்கு முன்தினத்தன்று வரும் பிரதோஷ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் வழிபாடு நடத்தினர். விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பால், தயிர் உள்ளிட்ட ஏராளமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் மானாமதுரை புனித குழந்தை தெரசாள் ஆலய தேர்பவனி திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். மானாமதுரை புனித குழந்தை தெரசாள் ஆலயத்தின் நற்கருணை பெருவிழா ஆண்டுதோறும் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். 60ஆம் ஆண்டாக இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 22ஆம் தேதி மாலை திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களின் போது மாலை சிறப்பு ஆராதனை மற்றும் வழிபாடு திருப்பலிகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனிக்காக சிறப்பு திருப்பலி நடைபெற்ற நிலையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புனித குழந்தை தெரசாள் சொரூபம் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகளின் வழியே வந்த இந்த ஊர்வலத்தில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பங்கு இறை மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர்.
கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே உள்ள கள்ளிப்பாளையம் பகுதியில் மங்கி கேப் கை உரைகள் அணிந்து இரவு நேரத்தில் வீட்டில் புகுந்த கொள்ளையன் பீரோவை உடைத்து 22 சவரன் தங்க நகை 5.32 லட்சம் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் அப்பகுதி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இறக்கை வடிவில் பார்க்கவே உறுதியில்லாதது போல கட்டப்பட்டு வரும் இப்பாலத்தின் நிலைப்புத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மக்களின் சந்தேகங்களை போக்கி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் சான்றோர்குப்பம் முதல் கன்னிகாபுரம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. 143 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் பணிகள் கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டு தற்போது வரை மந்தமாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக புதிய தொழில்நுட்ப முறையாக இறக்கை வடிவமைப்பில் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. பாலத்தின் நடுவே ஒரு தூண் அமைத்து இருபுறமும் இறக்கை வடிவமைப்பில் சாலை அமைப்பதால் அதன் நிலைப்புத்தன்மையில் சந்தேகங்கள் வலுத்துள்ளன. 40 டன் எடை கொண்ட கனரக வாகனங்கள் இதில் செல்லும்போது பாதிப்பு ஏற்பட்டு விபத்து நேரிடலாம் என மக்கள் அச்சப்படுகின்றனர். இப்போ இந்த மேம்பாலம் வந்து என்ன சந்தேகம் சொன்னால் இறக்கை வடிவில் இருக்குது. அப்போ இந்த இறக்கை வடிவில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மீது ஒரு 40-50 டன் கொண்ட பெரிய கனரக வாகனங்கள் செல்லும்போது இந்த அந்த வாகனத்தினுடைய இடையை அது சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த இறக்கைகளுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. கடந்த நாட்களில் பாலத்தில் கட்டப்பட்ட இரும்பு சாரம் சரிந்து விழுந்த விபத்து குறித்து ஆய்வு செய்ய வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி விபத்து குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் சென்றதாக அப்பகுதி வாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த மக்களுடைய அச்சத்தையும் போக்கல, அதே மாதிரி மேல வாகனம் போனாலே ஓட்ட போகின்ற வாகன ஓட்டிகளுக்கும் அச்சத்தை போக்கல. இது வந்து அசோக்குமார் ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அவரு இதை வந்து நிருபர்களுக்கோ இல்ல ஊடகத்தாருக்கோ எந்த விதமான தெளிவும் அவர்கள் அச்சத்தை போக்குற வகையில் எந்தவித அறிக்கையும் தரல. இந்தியாவில் முதல் இறக்கை பாலம் அமைக்கப்பட்டு வருதல் மற்றும் தரமற்ற கட்டுமானம் என சந்தேகங்கள் வலுப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் அச்சத்தை போக்க உரிய நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஜமீன் தேவர்குளம் கிராமத்தில் குடியிருப்புகளை சுற்றி குட்டை போல கழிவுநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். துர்நாற்றம் காரணமாக சாப்பிடக்கூட முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பண்ணி நீர்வழி தடத்தையே அடைச்சிட்டாங்க. அந்த நீர்வழி தடத்தை அடைச்சதுனால தண்ணி தெருவுல கெட்டுது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது ஜமீன் தேவர்குளம் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள வடக்கு தெரு பகுதியில் சிலர் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து நீரோடையை அடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலைகளில் தேங்கி குடியிருப்புகளை சுற்றி குட்டை போல் காட்சியளிக்கிறது.
இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசு உற்பத்தி அதிகரித்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவர்களை அழைத்துச் செல்ல ஒரு ஆட்டோ கூட வீதிக்குள்ளே வர முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். துர்நாற்றம் வீசுவதால் சாப்பிடக்கூட முடியவில்லை. முதியவர்கள், குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் மற்றும் தொற்று நோய்கள் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் கவலை தெரிவித்தனர். எல்லா மனு 3 வருஷமா ஸ்டெப் எடுத்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. வந்து வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. எந்த முடிவும் எங்களுக்கு இன்னும் இதுவரைக்கும் வரல. அதனாலதான் நாங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்திட்ட மறுபடியும் கேட்கிறோம். மேலும் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி குட்டை போல் தேங்கியிருக்கும் கழிவு நீரை முழுமையாக அகற்றுவது மட்டுமின்றி தங்குதடையின்றி கழிவு நீர் செல்ல வார்கால் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். வணக்கம்.